வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இதுவரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே பெல் ஐக்கன் கொடுத்துருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வைகாசி மாதம் எந்த ராசிக்கு அடிக்குது யோகம்னு பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் எந்த ராசிக்கு அடிக்குது யோகம்னு பார்க்க போகிறோம். வைகாசி பொறுத்தவரையில் வைகாசி 32 தேதி வரைக்கும் இருக்குது பாருங்கள். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கடகர், அதாவது பார்த்திங்கன்னா வைகாசி 16 தேதி கடக ராசிக்கு சுக்கரன் வந்துடுறாரு. அப்போ இருக்கூட செவ்வாயிலிருந்து சுக்கர மங்கள யோகத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்தவர் வந்து யார் கொடுக்க போகிறார் பார்க்க போகிறோம். அப்புறம் வைகாசி பார்த்திங்கன்னா 16 தேதி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு புதன் வர்றாரு பாருங்க. இதுதான் காலநிலை மாற்றங்கள். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த 32 நாள்களை பொறுத்தவரையில் இப்போ குரு எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் இருக்கார். 5, 7, 9 பார்வை பார்ப்பார். 5 பார்வை சிம்மத்தை பார்க்குறார், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 7 பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளராசியை பார்க்குறார், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 9 பார்வை தனுசை பார்க்குறார், நல்லாயிருக்கும். 3 பேருக்கு சூப்பராக இருக்கும். சிம்மம், துலாம், தனுசு. அப்புறம் சார் இந்த செவ்வாய் பார்வை சார் கொஞ்சம் குழப்பம்னு கேட்பீங்க. பார்த்திங்கன்னா அதாவது மாதம் முழுவதுமே கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் பெற்று கும்பத்தில் கூடிய சனி சுரை பார்க்குறார். அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா யாராருக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னா வந்துட்டு மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் குறிச்சுக்கிடுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து தொழில்ரீதியாக வரலாம். அந்த சிம்மத்தை வந்து குரு பார்த்தால் கூட இந்த மெயினானது பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சிம்மமும் கவனமாக இருக்கணும். ஆக குறிப்பாக சொல்லப்படணும்னா செவ்வாய் நீச்சம் பெற்றுக்கிற மாதம் பூரா இருக்கிறதுனால கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பார்க்குறதுனால செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால திருப்பி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனராசி மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். பயப்பட தேவையில்லை, விழிப்பாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இல்லை ஜாதகத்தை பார்த்து தசாபதிக்கு ஏற்ற மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் கண்டிப்பாக மாற்று பயப்பட தேவையில்லை. எதுவும் ஜாமீனுக்கு எடுத்து போட்டுற வேணாம். பணம் கொடுக்குறவங்களும் விழிப்பாருங்க, மற்றபடி பயப்பட தேவையில்லை. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் என்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.